Hi, myself Andrew. I've been working at First Nations for more than 5 years. Okay, we are here to do our boot camp training. Boot camp training, it actually increases your stamina levels and at the same time you work on your muscles also. Own body weight la. அவங்களோட பாடி வெயிட்டில் பண்ணுறது வந்து பூட் கேம்ப்பு. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தால் கூட அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ட்ரெயின் பர்சன்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக இருக்குது. ஐ வாஸ் ஏபிள் டு பர்ன் மோர் கேலரிஸ். நான் ஒரு 2 செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். இட் வாஸ் குவைட் அன் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் அண்ட் வி ஆல் என்ஜாய் டூயிங் இட். ஆஃப்டர் த குவாரண்டைன் பீரியட், லைக் ஆஃப்டர் 7 மந்த்ஸ், டுடே இட்ஸ் பீன் அ கில்லர் ஒர்க் அவுட். யூ கேன் சீ மீ ஆல் ஸ்வெட்டி ஸ்வெட்டி. அப்துல் ரஹ்மான் ஷரீஃப். ஐ எம் ஏஸ் சர்டிஃபைட் ட்ரெயினர், அமெரிக்கன் கவுன்சில் நெக்ஸ்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கண்டிஷனிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, வி ஆர் ஹியர் டு டூ ஆர் போட் கேம்ப் ட்ரைனிங். போட் கேம்ப் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்சுவலி இன்க்ரீசஸ் யுவர் ஸ்டாமினா லெவல்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் யூ ஒர்க் ஆன் யுவர் மசில்ஸ் ஆல்சோ. அண்ட் யூ கான் இம்ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரென்த் லெவல்ஸ் பட் அட் த சேம் டைம் பட் யூ கேன் ஒர்க் ஃபார் யுவர் வெயிட் லாஸ் அண்ட் யூ கேன் என்ஜாய் த செஷன் பிகாஸ் வி ஆர் டூயிங் இட் அஸ் அ குரூப். ஸோ யூ கேன் புஷ் யுவர் செல்ஃப் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ டூ அ கார்டியோ எக்ஸசைஸ் ஆல் தோஸ் திங்ஸ் யூ வில் கெட் போர்ட் ஆஃப் இட் அண்ட் யுவர் கார்டியோ இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஸ்டாமினா லெவல்ஸ் ஓன்ட் கோ அப் ஸோ குட். ஸோ வித் திஸ் டைப் ஆஃப் போட் கேம் எக்ஸசைசஸ் யூ கேன் நார்மலி புஷ் யுவர் செல்ஃப் மேக்ஸ் அண்ட் கேன் நோ யுவர் லிமிட்ஸ். ஸோ இட்ஸ் ரியலி குட் பிகாஸ் சின்ஸ் வி ஆர் டூயிங் இட் அலாங் வித் அ குரூப் இட்ஸ் வெரி குட் டு push yourself and it's very enjoyable also. And weekly twice or thrice is a recommended one because you need better recovery after these sessions because we apart from this we are planning to have something like perfect your basics because in boot camps if you see the thing is the exercise what they don't do it with proper aesthetics because we actually push them harder. We don't have a time to tell them how to do it, how to perform the exercise. So we just want to have a session kind of thing where you can perfect your basics. So in future we'll be having a session based on that. So it'll be basics means you'll be perfecting your primal patterns in the sense we normally do 6 things in day-to-day life like squats, push-ups, like pushing, pulling, bending, twisting, all those things. So if you perfect all those things we can do with much better and we can recruit all muscle fibers and you can burn more calories also. So next session we are going to do it like perfect your basics. Okay, single leg deadlift. Okay, one leg up. Okay, you'll be holding the kettlebell in your opposite hand, the hand. Okay, one, the back straight up. Okay, go down slowly. When you come up, faster. Place your hands down. Jump back. Jump in. Jump up. Place one dumbbell in your both hands. Okay, try to spread your legs. Start to your right. Okay, chop down. One. It's like as if you're chopping up. One. When the hand is here, when you're ready here. Okay, chop down. The three man. Back stay. குட் மார்னிங் எவ்ரி ஒன். என் பேர் ஜெயபிரகாஷ். 3 டைம் மிஸ்டர் வேர்ல்ட் அண்ட் 3 டைம் மிஸ்டர் ஏஷியா. ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்து பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ICF ஸ்போர்ட் கிரவுண்டில். இந்த செஷன் வந்து சூப்பராக நல்லா போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் வந்தாங்க. எல்லாருமே வந்து தே ஃபீல் ஹாப்பி. இட்ஸ் அ குட் செஷன். இதே மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆர் மந்த்லி ப்ரைஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த பூட் கேம்பில் ஆக்சுவலாக வந்து பூட் கேம்ப்ன்றது வந்து நார்மலாக எல்லாருமே ஜிம்மில் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க இல்லை எக்யூப்மெண்ட்டோடு பண்ணுறாங்க.
ஓன் பாடி வெயிட்டில் அவங்களோட பாடி வெயிட்டில் பண்ணுறது வந்து பூட் கேம்ப்பு. அவங்களோட பாடி வெயிட்லேயே வந்து புல்லிங்கு, புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸு அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலரும் சரி, அதே சேம் டைம் அவங்களோட ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும். அது இல்லாத அவங்களுக்கு ஸ்டாமினா லெவல், ஸ்ட்ரென்த் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி ஒன் கம் வித் மீ அண்ட் தென் வி ஹாவ் டு டூ அவர் பெஸ்ட் அண்ட் அச்சீவ். தேங்க்யூ. Hi, this is Viji and I've been training under Andrew Idderaj. He's been my personal trainer. We have just planned to have boot camps every Sunday. This week we had it at ICF Ananagar and it was quite an intense workout and we all enjoyed doing it, and I think it's a quite a good cardio workout. People who can join us and enjoy the boot camp. Thank you. Hi, this is Jami and எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஐ பர்சனலி என்ரோல் மை செல்ஃப் ஃபார் திஸ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு பர்ன் மோர் கேலரிஸ். நான் ஒரு ரெண்டு செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் மசில் ட்ரைனிங், நம்ம என்ன தான் மசில் ட்ரைனிங் பண்ணாலுமே ஐ திங்க் ஜஸ்ட் டு டெஸ்ட் யுவர் ஃபிட்னஸ் லெவல், ஐ திங்க் திஸ் HIIT டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட், யூனோ, டு டெஸ்ட் யுவர் ஃபிட்னஸ் லெவல், டு ஹவு ஃபார் யுவர் பீங் ஃபிட். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து யூனோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட் இட் பி அ பிக்னா, அவங்க இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்த்தே வந்து தேல் ஸ்டார்ட் புஷிங் தன் செல். ஸோ தெல் நாட் பி அ சான்ஸ் வே த குவிட். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்றது தான் என்னோடய ஃபீல். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் செஷன்ஸ். தேங்க்ஸ் டு ஜேபி அண்ணா, ஆண்ட்ரூ அண்ணா அண்ட் எவ்ரிபடி வாஸ் கண்டக்டட் திஸ். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க் யூ கைஸ். வணக்கம். டாக்டர் யோக வித்யா. இப்போ ஆக்சுவலாக நான் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கேன், யோகா பண்ணியிருக்கேன். பட் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அஸ் அ பூட் கேம்ப் அப்படின்னு பார்த்தா நல்லா குரூப்பாக ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒருத்தனால் முடியுது, ஏன் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்குள்ளே வருது. ஸோ வி ஆர் புஷிங் அவர் செல்ஃப் டு டூ இட். ஸோ அதுதான் ஃபைனலி ஒரு 1 to 1.5 hours வித் ட்ரெயின்டு பர்சன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கும் வந்து ஒரு என்கரேஜிங்காகவும் இருக்குது, ப்ளஸ் ஒரு சேஃபான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா வேண்டிய கோயிங் டவுன் அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணணும், ஏதாவது சம்டைம்ஸ் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தால் கூட அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ட்ரெயின் பர்சன்ஸ் அப்படிங்கும் போது ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக இருக்குது. ஹோப் இது வந்து சண்டே மார்னிங் நடக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தேங்க்யூ. Hi guys, this is Monisha. I've been training under Andrew for the past 4 years, like more than 4 years. I'm coming out after the quarantine period, like after 7 months. Today it's been a killer workout. You can see me all sweaty, sweaty. I hope you have this on all Sundays, the same time, morning 6 to 8. I'll see you all. Come join for a session. Hi, myself Andrew. I've been working for First Nations for more than 5 years.
ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் பூட் கேம்ப்ஸ் வந்து நிறைய இடத்துல பூட் பீச் ஆக்சுவலாக எடுத்துருந்தோம். ஸோ பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் வி கான் டூ எனி திங் ஃபார் ஃபாஸ்ட் 6 months 7 months. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போது எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறதுக்காக பூட் கேம்ப் ஆரம்பிச்சு அந்த வீக். ஸோ ஓகே இப்போது ஸ்டார்டிங் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. ஸோ ஜெயபிரகாஷ் அண்ட் மீ டிஸ் ஒர்க்கர்ஸ் ஃபுல்லி. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுற ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ விட்டமின் டி தான் உங்களுக்கு போது மேஜராக உங்களுக்கு முறை இருக்காது. ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து சன் அண்ட் சன்லைட் இருக்கும்போது விட்டமின் டி கிடைக்கும். ஸோ விட்டமின் டி இருந்தால் உங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டூ ஒர்க் அவுட்ஸ் லைக் திஸ். ஸோ இப்போ நீங்கள் எப்பவுமே ரெகுலராக எல்லாம் ஜிம்மில் பண்ணுற ஒர்க் அவுட்ஸோட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு கூட நின்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓப்பனில் பண்ணும்போது உங்களுக்கு கார்டியோ வசதி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாவே. ஸோ உங்களுக்கு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எப்பவுமே ஸ்டேபிள் ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஸ்டேபிள் ரெட்டில் நீங்கள் ஜிம்மில் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ வில் கீப் ஆன் மூவிங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஒர்க் அவுட்ஸ் எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும். கார்டியோ வசதி இன்க்ரீஸ் பண்ணுறது இன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே எனி ஒன் வாண்ட் டு பி join the club means just pick me in the number which is down. Thank you so much.